எல்லாருக்கும் வணக்கம் நான் ராம் பேசுகிறேன் அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா யூடியூபை பற்றி தான் பார்க்க போகிறோம் யூடியூபராக இருந்து யூடியூபை பற்றியே பேச போகிறோம் அதை என்ன அப்படின்னா இந்தியாவில் வந்து சில யூடியூபர்ஸ் யூடியூப வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அவங்க சேனலில் அதாவது யூடியூப் எடுக்கிற பேர் வழி என்டர்டைன்மெண்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் நிறைய வந்து தேவையில்லாமல் பேசுகிறதும் தேவையான தேவையில்லாத சர்ச்சைகளை வந்து கலப்புறதும் பெண்களுக்கு எதிராக வந்து அவதூறு பேசுகிறதும் க்ரைம் பண்ணுறதும் இந்த மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்கள் யூடியூபர்ஸ் வந்து யூடியூப் சேனலில் வியூஸ்க்காகவும் சப்ஸ்கிரைபர்ஸ்காகவும் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிற சேனல்ஸை பற்றி தான் இந்த இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அவங்களாம் வந்து போலீஸ்னால அரெஸ்ட்டும் பண்ணப்பட்டிருக்காங்க அவங்க மேலே கேஸஸும் போட்டிருக்கு போட்டப்பட்டிருக்கு அவங்க செஞ்ச ஆக்டிவிட்டீஸ்க்காக அதாவது வந்து வியூஸ்க்கும் சப்ஸ்கிரைபருக்கும் என்ன வேணால் சேர்க்க தயாராக இருக்கும் அப்படிங்கிற நிலமையில மென்டாலிட்டியில் இருக்கக்கூடிய சில யூடியூபர்ஸ்னால் யூடியூப் கம்யூனிட்டிக்கே வந்து ஒரு பெரிய இழிவாக இருக்குது இது ஸோ அந்த மாதிரி வந்து நடந்த சம்பவங்கள் சில என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவை போகலாம் நம்ம லிஸ்ட்டில் முதல்ல வர்றது வந்து கேரளாவை சேர்ந்த ஒரு யூடியூபரு அவர் பேர் வந்து விஜய் நாயர் இவர் யூடியூப் சேனல் வந்து மெயினாக அவர் யூடியூப் சேனலில் ஃபோஸ் பண்ணுறது வந்து பெண்களுக்கு எதிராக வந்து அவர் நிறைய கமெண்ட்ஸை போட்டு முக்கியமாக அந்த ஃபெ ஃபெமினின் ஆக்டிவிஸ்ட் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு எதிராக வந்து நிறைய அவங்கள வந்து வல்கரா பேசியும் ஒரு செக்ஷுவல் ரிமார்க்ஸோடையும் அவர் வந்து கமெண்ட் பண்ணி நிறைய வீடியூ யூடியூப் வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்காரு முக்கியமாக வந்து அங்கே இருக்கிற ஃபீமேல் ஆக்டிவிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க பேகலட்சுமி அப்படிங்கிறவங்க அப்புறம் அவங்கள சேர்ந்த நிறைய ஃபீமேல் ஆக்டிவிஸ்ட் இருக்காங்க அவங்களெல்லாம் வந்து அசிங்கமாக பேசி அவர் யூடியூப் சேனலில் வீடியோ போட்டுட்ருக்காரு ஸோ இது வந்து ஒரு லெவலுக்கு மேலே வந்து இது அதிகம் ஆகி போயிடுச்சு இந்த ஒரு கொச்சையான அது பேசவே என்னால் முடியல அந்தளவுக்கு கொச்சையான வந்து ஒரு கமெண்ட்டை வந்து அவர் பேசி ரொம்ப மோசமான தர தரந்தாழ்ந்த ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காரு ஸோ இதை வந்து எதிர்த்து பயங்கரமாக வந்து அவங்க ஆக்ரோஷம் ஆகிட்டாங்க இந்த ஃபெமிலின் ஆக்டிவிஸ்டாக அந்த பாகியலட்சுமிங்கிறவங்களும் அப்புறம் ஸ்ரீலக்ஷ்மி அறக்கால் அப்புறம் தியாசானா அப்படிங்கிறவங்களும் அவரை போட்டு அவர் அவர் யூடியூப் சேனலில் எடுக்கிற இடத்துல அவரை போய் அவரை வந்து வன்மையாக கண்டித்து அவரை வந்து அடிக்க வர செஞ்சுருக்காங்க ஸோ இது வந்து அவருக்கு கொடுக்கணும் ஏன்னா இந்த மாதிரி யூடியூபர்ஸ் வந்து வியூஸ்க்கும் சேனல்ஸுக்கும் வந்து ஒரு பெண்களை வந்து இழிவாக பேசுகிறது ரொம்ப மோசமான செயல் ஸோ இதுக்கு வந்து அவருக்கு தேவையான தண்டனையை வந்து அவங்க கொடுத்துட்டாங்க போலீஸ் கம்ப்ளைண்ட்டே செய்யப்பட்டு போலீஸ் கேஸு ரிஜிஸ்டர் பண்ண பண்ணி அவர் மேலே வந்து இப்போது கேஸ் போடப்பட்டிருக்கு ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஒரு பெண்களை பற்றி வந்து அவதூறு பேசி அவங்கள வந்து இழிவுபடுத்தி கொஜைப்படுத்தி வீடியோஸ் போடக்கூடாது நம்ம வந்து வீடியோ போடுறது எதுக்கு அப்படின்னா நாலு பேருக்கு வந்து நல்லது போய் சேரணும் நமக்கு வந்து வியூஸு இல்லை வந்து சப்ஸ்கிரைபர்ஸு கிடைக்கணும் அப்படிங்கிறத விட அது அது நோக்கமாக வச்சு யூடியூப் வீடியோ பண்ணுறவங்க வந்து எப்படிப்பட்ட எந்த எந்த அளவுக்கு வேணால் தரந்தாழ்ந்து போகிறதுக்கு கண்டென்ட் கொடுக்கறக்கு ரெடியாக இருக்காங்க ஆனால் வந்து நம்ம மாதிரி இருக்கிற சேனல்ஸ் வந்து ஒரிஜினல் கண்டென்ட்டு தரமான கண்டென்ட்டு அதாவது வந்து யாரையும் வந்து புண்படுத்தாமல் நோகா நோகா படுத்தாமல் ஒரு அதாவது நம்மளை வந்து ஒரு நல்ல விஷயங்களை வந்து பேசுகிறதுனால அது நாலு பேருக்கு நல்லது தான் வந்து போய் சேருமே தவிர இந்த மாதிரி வந்து ஒரு தரந்தாழ்ந்த ஒரு விஷயத்தை வந்து செஞ்சு யூடியூப்பில் வந்து சப்ஸ்கிரைபர்ஸும் வியூஸும் பணத்தையும் சம்பாதிக்கிறதுக்கு செய்கிறது ஒரு மோசமான இழிவான செயல் ஸோ அதுக்குரிய தண்டனையை வந்து அவர் கிடச்சிச்சு அடித்து அவங்க மூக்கெல்லாம் உடச்சு ரத்தமாக வந்து அவர் புலவெலான்னு வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி வந்து பெண்களை டார்கெட் பண்ணி பண்ணுற யூடியூபர்ஸ்க்கு வந்து இது ஒரு நல்ல பாடமாக இருக்கும் இது வந்து நம்ம லிஸ்ட்டில் முதல்ல வரக்கூடியது நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவது வரக்கூடிய நோ யூடியூபர் யார் பார்த்திங்கன்னா ஒரு வடநாட்டு யூடியூபரு நோடியாவை சேர்ந்த ஒரு யூடியூபர் அவன் பேர் வந்து ராஜீவ்குமார் இவன் வந்து என்னென்னா இந்த யூடியூபர் அவனுக்கு வந்து ஃபிட்னஸ் டெக்னிக்ஸு சொல்லி கொடுக்குற யூடியூபர் இவன் அந்த சேனல் வச்சுருக்கான் ஸோ இவன் வந்து என்னென்னா ஒரு மோசமான செயலில் வந்து ஒரு ஈடுபட்டிருக்கான் அதாவது ஒரு அவர்கிட்ட வந்து இந்த ஃபிட்னஸ் ட்ரைனிங்காக வரக்கூடிய ஒரு பெண்ணை அவன் வந்து ட்ரக்கு கொடுத்து ரேப் பண்ணி அப்புறம் வந்து அது பிளாக்மெயில் வீடியோவாக வந்து எடுத்து பிளாக்மெயில் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி இதை வந்து நான் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி பணத்தை வந்து சம்பாதிக்கிறதுக்காக அவன் வந்து இதை செஞ்சுருக்கான் ஸோ இதை வந்து போலி போலீஸ் ஸ்டேஷனில் நொடியா செக்டர் தேர்ட்டி நைன் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி அவனை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஸோ இது வந்து என்ன அப்படின்னா அவன் வந்து இந்த மாதிரி போதை மருந்து கலந்து கொடுத்து பெண்களை அந்த பெண்ணை வந்து ரேப் பண்ணி அதை வந்து அந்த மாதிரி ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி அவன் பண்ண பண்ணது இதை வந்து ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட்டாக வந்து ரெக்கார்ட் பண்ணி இது அவன் மேலே வந்து ஆக்ஷன் எடுத்துருக்காங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இதில் வந்து அவன் வந்து பிளாக்மெயில் பண்ணியிருக்கான் அந்த மாதிரி பதிமூணு லட்ச ரூபா வந்து நீ வந்து எனக்கு தரணும் இல்லைனா வந்து நான் அந்த சோஷியல் மீடியாவை வீடியோவை வந்து போஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து அவ பணத்தை வந்து அந்த லேடி வந்து கொடுத்துருக்காங்க இருந்தாலும் வந்து இவன் அந்த வீடியோவை சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணிட்டான் ஸோ இதனால் வந்து அங்கே நோடியா டெப்புட்டி கமிஷனர் போலீஸ் வீரேந்திர சுக்லா இவர் வந்து அந்த லேடி போய் அவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணனால இவன் உடனே வந்து இவன் மேலே ஆக்ஷன் எடுத்து அவனை அரெஸ்ட் பண்ணி கேஸ் வந்து அவன் மேலே போட்டிருக்காங்க ஸோ இதுதான் வந்து இப்போ ரெண்டாவது நம்ம லிஸ்ட்டில் வரக்கூடிய யூடியூபரோட ஒரு ஸ்டோரி அது பாருங்கள் இது பாருங்கள் எப்படியும் மோசமாக இருக்குன்னு அதாவது க்ரைம் கிரிமினலாக கிரிமினல்ஸ் கூட யூடியூப்பில் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்ப முடிய மாட்டேன் கிரிமினல்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் யூடியூப் சேனலில் வந்து நடத்துகிறவன் எதுக்கு யாரு கிரிமினலாக இருக்கீங்க நீங்கள் அப்புறம் எதுக்கு யூடியூப் சேனல் நடத்துறீங்க போய் கிரிமினலாகவே இருக்க வேண்டியதானே பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு மோசமான கேட்டகரியில் இருக்கக்கூடிய மக்களும் யூடியூபரில் வந்து இருந்துகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து இப்போ நம்ம மாதிரி இருக்கிற யூடியூபர்ஸ்க்கு இதெல்லாம் வந்து கேட்குறக்கே வந்து சங்கடமாக இருக்குது ஸோ இது ஒரு நியூஸு நார்த் இந்தியாவில் நடந்தது நம்ம லிஸ்ட்டில் மூணாவதாக வரக்கூடிய யூடியூபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவன் பேர் வந்து பிரதீப் சௌத்ரி அவன் பேர் இன்னொரு பேர் வந்து சாஹில் அப்படிங்கிற பேரில் இருக்கக்கூடிய ஒரு யூடியூபர் இவன் வந்து ஃபரிதாபாதை சேர்ந்த ஒரு யூடியூபர் ரெசிடென்ட்டு இவனை வந்து போலீஸ் மும்பை போலீஸ் வந்து டெல்லியில் போய் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா இவன் வந்து அவன் சேனலில் பெண்களுக்கு எதிராக வந்து அப்யூசிவ் லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணியிருக்கான் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெ ஒரு லேடி வந்து அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இவன் வந்து மும்பை போலீஸ் போய் டெல்லியில் போய் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இவன் வந்து நிறைய ஆயிரக்கணக்கான சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கக்கூடிய ஒரு சேனலு இவன் வந்து ஏற்கனவே வந்து ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான இந்த சுஷா சிங் ராஜ்பூத்தோட டெத்தை பற்றியும் அது சம்மந்தமாக ட்ரக்கு ட்ரேடு மாஃபியாவை பற்றியும்லாம் வந்து நிறைய வீடியோஸ் போட்டு இவன் வந்து போட்டிருந்தவன் அப்போ அது அவ அந்த அந்த மாதிரி வரிசையில் வந்து ஒரு பெண்ணை பற்றின அப்யூஸ்ட் லாங்குவேஜ் கெட்ட வார்த்தைகளை பேசி அவன் வந்து வீடியோ போட்டுறதை பார்த்து ஒரு பெண் வந்து சைபர் செல்லுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அதன் பேரில் வந்து மும்பை போலீஸ் அவனை போய் டெல்லியில் போயிட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இவன் இவன் பேர் வந்து சௌத்ரி இவன் வந்து கொஞ்சம் ஃபேமஸான யூடியூபர் மாதிரி தெரியுது நார்த் இந்தியாவில் ஆனால் வந்து இவனை வந்து போலீஸு அரஸ்ட் பண்ணி கஸ்டடியில் எடுத்துருக்காங்க இந்த அப்யூசிவ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி வீடியோ போட்டதுனால ஸோ யூடியூப் வீடியோ வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா பப்ளிக்கை நம்ம வந்து பண்ணுறோம் பப்ளிக்காக வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க நிறைய ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க நிறைய வந்து பெரிய பெரிய ஆளுங்க இருப்பாங்க சமுதாய சமூகத்தில் வந்து நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கிற ஆரம் இருப்பாங்க நிறைய ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க நிறைய போலீஸில் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களும் இருப்பாங்க அப்போ ஒரு யூடியூபராக வந்து நம்ம வீடியோ போடும்போது அந்த ஒரு சமூக பொறுப்போடு வீடியோ போடணும் ஏதோ வாய் தோணது வாய் தோணுதுக்கு வந்து பேசிட்டு அப்படியே ஃபண்ணுக்காக போட்டோம் என்டர்டெயின்மெண்ட்காக போட்டோம் இல்லை அப்படின்ல வேணனே வந்து ஒரு நோக்கத்தோடு ஒரு கெட்ட எண்ணத்தோடு வந்து வீடியோ போடுறோம் அப்படின்னா அதுக்குரிய பாதிப்பு வந்து நமக்கு கண்டிப்பாக வரும் ஸோ அதனால் வந்து யூடியூபர்ஸாக இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இது வந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட ரொம்ப பொறுப்பாக வந்து வீடியோஸ் போடணும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஏதோ வந்து வாய் தவறி பேசுகிறதோ இல்லை வந்து சொற்களை வந்து பார்த்து யூஸ் பண்ணி ஸ்கிரிப்டை கரெக்டாக எழுதி நீங்கள் வந்து வீடியோ போட்டிங்க அப்படின்னா யோசிச்சு நிதானமாக பண்ணுங்க இல்லைன்னா வந்து அதுக்குரிய பிரச்சனையை வந்து நம்ம தான் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ யூடியூபர்ஸ் வந்து ஒரு கவனமாக இது ஒரு வார்னிங் வீடியோ மாதிரி எடுத்துக்கிட்டு கவனமாக வந்து நீங்கள் வீடியோஸை போஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன் நம்ம லிஸ்ட்டில் நாலாவது வரக்கூடிய யூடியூப் கிரைம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாபை சேர்ந்த ஒரு யூடியூபரு இவன் வந்து என்ன பண்ணியிருக்கான் அவங்களோட இந்த ஹோலி புக்கான குரு கிராந்த் சாஹிப் அப்படிங்கிற அந்த புக்கை அந்த அவங்க பஞ்சாபிகள் படிக்கக்கூடிய அந்த ஹோலி புக்கை அவன் கிழித்து கீறி அவன் ரோட்டில் வந்து வீசி அதை வந்து யூடியூப்பாக எடுத்து வீடியோவில் வீடியோவாக எடுத்து யூடியூப்பில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கான் அவனே வந்து ஒரு ச பஞ்சாபி தான் அவன் பேர் வந்து சேவா சிங் அவன் லுத்தியானாவை வந்து சேர்ந்தவன் அங்கே இருக்கிற ஒரு யூடியூபரு ஆனால் அவன் வந்து ஒரு ஜேர்னலிஸ்டாக வந்து இருக்கணும் ஜேர்னிஸ்டாக வந்து வரணும் அப்படிங்கிற ஆஸ்பைரிங்காக இருக்கிறவன் ஆனால் வந்து இந்த இந்த செயலை வந்து அவன் செஞ்சதுக்கு ஓவர் நைட்டில் வந்து ஃபேமஸ் ஆகணும் யூடியூப்பில் அப்படிங்கிறக்காக செய்யணும் அப்படிங்கிறக்காக அவனே போய் வந்து முதல்ல வந்து அங்கே போய் சொல்லியிருக்கான் அதாவது வந்து அந்த வழியில் போன பைக்கர்ஸில் ரெண்டு பேர் யாரோ வந்து இந்த மாதிரி செயலில் ஈடுபட்டாங்க அதை வந்து நான் யூடியூப் வீடியோ எடுத்து வீடியோ எடுத்து யூடியூப்பை போட்டேன் அப்படின்னு சொல்லி போய் சொல்லியிருக்கான் ஆனால் அவன் சொன்னது வந்து அவங்க அந்த இடத்து அந்த ஏரியாவில் இருக்கிற சிசிடிவி வீடியோஸ்லாம் வந்து செக் பண்ணி பார்த்தப்போ போலீஸ் அந்த மாதிரி யாரும் அந்த வழியாக வந்து பைக்கில்லாம் போகல அதுக்கப்புறம் இவனை வந்து துருவி துருவி கேட்டப்போ இவனே வந்து உண்மையை ஒத்துருக்கான் இந்த மாதிரி வந்து நானே தான் வந்து புக்கை கிழிச்சு போட்டு அந்த ஹோலி புக்கை கிழிச்சு போட்டு அதை வந்து யூடியூப் வீடியோவை எடுத்து நான் போஸ்ட் பண்ணேன் எதுக்கு அப்படின்னா ஓவர் நைட்டில் வந்து ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிறக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற போலீஸ் கமிஷனர் வந்து அவன் சொல்லியிருக்கான் ஸோ இதன் பேரில் வந்து போ இந்த சேவாசிங் அப்படிங்கிறவனை வந்து இந்த போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதாவது மதத்தை மதத்தின் பேரில் வந்து மதத்தை வந்து ஃபாலோ பண்ணுறவங்களோட அந்த சென்டிமெண்ட்டை வந்து அவன் ஹர்ட் பண்ணுற மாதிரி அந்த செயலில் ஈடுபட்டனால அவனை வந்து அங்கே பஞ்சாபில் இருக்கிற போலீஸ் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணிக்கிறான் நம்ம லிஸ்ட்டில் வந்து கடைசியாக வர்றது வந்து நம்ம தமிழ் யூடியூபான சென்னை டாக்ஸ் அங்கே அந்த யூடியூபரை சேர்ந்த யூடியூபரை சேர்ந்த மூணு பேரை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க என்ன காரணம்னா அவங்க வந்து பப்ளிக்கில் வந்து பெண்கள் கிட்ட அவமரியாதை பேசுகிறதும் அவங்கள வந்து ஒரு வல்கராவும் செக்ஷுவலி வந்து பேசுகிறதும் இதனால் வந்து அவங்கள வந்து அரஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த மூணு யூடியூபரையும் சென்னை டாக்ஸ் அப்படிங்கிற சேனலில் பப்ளிக் பிளேசஸில் வந்து பெண்களை இன்சல்ட் பண்ணி இன்சல்ட் பண்ணி ஒரு கிரிமினல் மோட்டிவ் இன்டிமினேஷனோடு வந்து பேசுகிறதா வந்து அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வீடியோ வந்து சென்னை டாக்ஸ் சேனலில் வந்து வைரலாக போச்சு அதுக்கப்புறம் அவங்க டெலீட் பண்ணிட்டாங்க ஆனாலும் வந்து அவங்க அந்த அந்த வீடியோவில் பங்கெடுத்த அந்த லேடியை வந்து போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணனால இவங்க மேலே வந்து அந்த ஹோஸ்ட்டும் அந்த கேமராமேனையும் வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து அடுத்தது ஒரு நடந்த நம்ம தமிழ்நாட்டிலே நடந்த ஒரு வீடியோவில் வரக்கூடிய ஒரு இந்த சென்னை டாக்ஸ் அப்படிங்கிற சேனலில் நடந்த விஷயம் ஸோ இதெல்லாம் இப்போ நம்ம என்ன ஏன் இந்த லிஸ்ட்டு அப்படி ரெடி பண்ணி சொன்னேன் அப்படின்னா யூடியூப் வீடியோ போடுறவங்க கம்யூனிட்டி கைட்லைன்ஸு ஃபாலோ பண்ணோம் யூடியூப் நிறைய கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நம்ம படிக்கிறதே கிடையாது ஏதோ ஒரு இமெயில் இருக்கா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணோமா வீடியோ போட்டமான் இருக்கோம் அப்படி இருக்கக்கூடாது ஆக்சுவலி வந்து பொறுப்பாக ஒரு சமுதாய கடமையோட நம்ம வந்து நம்ம யூடியூப் சேனலில் நடத்தினோம் அப்படின்னா சோஷியல் அவேர்னஸ் பண்ணலாம் கரண்ட் அஃபேர்ஸை பற்றி பேசுங்கள் சோஷியல் அவேர்னஸ் பற்றி பேசுங்கள் என்ன டா நிறைய வந்து மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற அளவுக்கு வந்து வீடியோஸை போடலாம் அதிலலாம் தப்பு இல்லை ஆனால் அதன் பேரில் விழுப்புரணர் ஏற்படுத்துகிறேன் அப்படிங்கிற பேரில் வந்து பெண்களை கொச்சப்படுத்தி பேசுகிறதும் அசிமா பேசுகிறதும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தவிர்க்கணும் கிரிமினல்ஸ் வந்து நிறைய பேர் உருவாகிறாங்க யூடியூப்லேருந்து ஸோ இதெல்லாம் வந்து தவிர்த்து யூடியூப் சேனலை வந்து நல்லபடியாக பாசிட்டிவாக யூஸ் பண்ணோம்னா நாலு பேருக்கு நல்லது செய்கிறதா இருந்ததுனாலும் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் யூடியூப்லேருந்து ஸோ ஒன்றும் இல்லை இதை பற்றி தான் நான் சொல்லணும்னு நினச்சேன் ஸோ யூடியூப்பை வந்து நல்ல வழியாக யூஸ் பண்ணுங்கள் கெடுதலான எந்த ஒரு விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் வேறென்னு இல்லை என்னோடய அடுத்த வீடியோவில் சந்திப்போம் டெல் தான் இஸ்ராம் சைனிங் ஆஃப் பாய் எவரி ஒன் குட் நைட் தேங்க் யூ பாய் குட் நைட்